கல்யாணம் ஆகி எனக்கு 60 வருஷம் ஆகுதுன்னா 15 வருஷம் முன்னாலேயே வீட்டுக்காரர் போயிட்டார். அதுக்கப்புறம் 1 வருஷத்தில் என்னோடய பிள்ளையும் பொண்ணும் போயிட்டா. இன்னொரு பொண்ணு இருக்கா, பட் அவனால் அவளால் என்னை பார்த்துக்க முடியல. நான் ஒன்று கேட்குறேன் எல்லாரையும், ஃபுல்லாக நான் பார்த்துக்கணுமா அம்மாவை? பொண்கள் பார்த்துக்கூடாதா? ஏன் கிடையாதா? 80s வந்தது இல்லையா, எல்லா சொத்துல பங்கு இருக்கு, எல்லாத்துக்கும் பொண்ணுக்கு பங்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்குன்னு. அப்படி இருக்கிற ஒரு பிள்ளையே ஏன் குத்த சொல்லணும்? பொண்ணுகள் ஏன் பார்த்துக்கூடாது? பொண்ணுகள் பார்த்துக்கணும். பாசத்தை கொட்டி தானே அந்த அம்மா வளர்த்துருப்பா. அதை சொன்னாரே அவர், சாமி குத்தம் அப்படின்னு பாட்டில் சொன்னார். சாமி குத்தம் ஏதாவது இருந்தால் நம்ம தோஷம் பரிகாரம் வாத்தியார் கேட்டு அது பண்ணுறோம் இது பண்ணுறோமே, இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் எங்களை தள்ளின சாமி குத்தத்துக்கு அழைச்சிட்டு போய் பார்த்துக்கணும். இல்லைன்னாக்கா வந்து எப்போவாவது 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்து ஒரு நல்ல 4 வார்த்தை பேசி எப்படிமா இருக்க என்னம்மா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கணும். அதுவும் கேட்க முடியல. அதனால் பிள்ளைங்கள் என்ன பண்ணணும்னாக்க, உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், அந்த பக்கம் பொண்டாட்டியும் சமாளிக்கணும் அம்மாவையும் சமாளிக்கணும், இல்லைங்களை பேலன்ஸ் பண்ண தெரியாதா உங்களுக்கு? ஆஃபீஸில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு அம்மா கேட்குறாளா? கேட்குறதில்ல. பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாளா? கேட்க மாட்டான் அம்மா. ஆனால் அம்மாவை வந்தோடனே, அம்மா சாப்பிட்டியா, அம்மா மருந்து எடுத்துட்டியா, அம்மா தூங்கினியான்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? கேட்கறதில்ல. கேட்காது இல்லாமல் இந்த மாதிரி ஹோமில் கொண்டு வந்து தள்ளிடுறீங்க. தள்ளுறதுக்குள்ளே இல்லை, அவளாக வந்து அவளாக தேடிட்டு அவளாக வந்து இருக்கிறவா தான் நிறையா பேர். அவளே கொண்டு வந்து சேர்க்கறது கூட இல்லை, ரொம்ப பேர் தானாகவே வந்து விடுறா. என்ன பண்ணுறது? நல்ல ஹோமாக இருந்தாக்கா எங்கள் தலையில் எடுத்து நன்னாக இருக்கும், இல்லைன்னாக்கா என்னத்தை பண்ணுறது? அதனால் தயவு செய்து மதர்ஸ் டே கொண்டாடவே கொண்டாடுவீங்க. வீட்டில் இருக்கிற மதரை நன்னா பார்த்துக்கோங்க, அதுவே நீங்கள் கொண்டாட்டம், பெரிய கொண்டாட்டம். அம்மாவை பார்த்துக்கோங்க, அம்மா இல்லைன்னா உலகமே இல்லை. அம்மாவை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவள் கடவுளை வேண்டிப்பா. இப்போது நீங்கள் இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் எங்கே இருந்தாலும் என் குழந்தைகள் பேரன்கள் நன்னா இருக்கட்டும் தான் வேண்டிப்பாளே தவிர உங்களுக்கு சாபம் கொடுக்கவே மாட்டாள். அம்மாவை காப்பாற்றுங்க, அம்மாவை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நன்னா இருப்பேன், நீங்கள் 100 வருஷம் நன்னா இருப்பேன். இதை தான் நான் சொல்கிறது. நன்றிமா. அடுத்து எல்லோருக்கும் வணக்கம். நான் விஷ்ராண்டி, பாலவாக்கத்திலிருந்து வந்திருக்கேன். அப்பா அம்மாவை வச்சு காப்பாற்றுறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அந்த அம்மா அப்பா கூட அவ்வளோ கஷ்டம் தெரியாது, சம்பாதித்து கொண்டு போடுவது தான் அவரோட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. ஆனால் அதை வைத்து அந்த குழந்தைகளை காப்பாற்றி படிக்க வைத்து அவர்களுக்கு நல்லது கெட்டது எது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை முழுமையாக வளர்ப்பது தாய்தான். அந்த தாயை இவர்கள் நிராகரிப்பது மிகவும் மோசமான ஒரு செயல் என்று தான் நான் சொல்வேன். தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டால் என்பது அவர்கள் குழந்தைகள் இருந்து பார்த்து 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 தான் வாழ்ந்திருப்பார்கள் தாயோட வளர்ப்பிலே. அப்போ அந்த தாயை தள்ளி அவங்களை நிராகரித்து அவங்களை போக சொல்லி அவங்களை அலட்சியப்படுத்துவது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் என்பது பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரு வருத்தமாகத்தான் இருக்கிறது. அன்னையர் தினம் கொண்டாடுகிறோம், அன்னையர்கள் தான் முழுமை. நதி கடல் எல்லாத்திலையும் அன்னைகள், தாய்நாடு தாய் பூமி எல்லாத்திலையும் அன்னைகள் பெயர்கள் தான் முன்னணியில் இருக்கின்றன. தன் வீட்டில் முதல் பிரசவம் மகளுக்கோ மகனுக்கோ இருந்தாலும் அந்த தாய் தந்தையர்கள் அதுவும் தாய் சந்தோஷப்படுவதை எந்த விதத்திலும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவர்கள் படுவார்கள், எங்கள் முதல் வாசு வருகிறது என்று. அதுபோல் தாய் பார்த்து பார்த்து வளர்த்து அவங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து ஹோமில் இருப்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். அவங்களை அடிக்கடி வந்து பார்ப்பது, அந்த பேரம்பேத்திகளோடு அவங்களை உலாவ விடுவது, பேச வைப்பது, இதெல்லாம் செய்தால் அந்த தாய்க்கு உள்ள மகிழ்ச்சி எதிலையுமே கட்டுப்படாது. அதே போல் இப்போ இருக்கும் ஜென்ரேஷன் அந்த தாய் தந்தையரை தன் வீட்டில் வைத்து அந்த பேரம்பேத்திகளை அந்த தாய் தந்தையரோடு பாட்டி தாத்தாவோடு நல்லா பழக விட்டு அவர்களிடம் கதை பாட்டி எல்லாம் கேட்க சொல்லி அவர்களோடு சரிசமமாக பழகவிட்டால் அதுவே அந்த வயதானவர்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதேபோல் தாய்களையும் தாத்தா பாட்டிகளையும் வெளியில் விடாமல் தாங்கள் சாப்பிடும் சாப்பாட்டில் இவ்வளவுண்டு கொடுத்தால் கூட அவர்கள் சந்தோஷமாக சாப்பிடுவார்கள். அவர்களை பராமரித்து தன்னுடனே வைத்துக் கொள்வது எல்லோருடைய கடமை என்று சொல்லிக்கொடி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றிம்மா. என் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய மகன்களுக்கும் என் பொண்ணுங்களுக்கும் என் பேரம் பேத்திங்களாக இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய ஆசிர்வாதம். நான் 3 பிள்ளைங்களை பெற்ற தாய் இன்னைக்கு விசிராந்தியில் இருக்கிறேன். அவங்கள நல்லா படிக்க வச்சு
அவங்கள நல்லா ஆளாக்கி நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 35 வருஷம் ஆகுது. நான் அவங்கள நல்லபடியாக என்னை விட அதிகமான நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினச்சேன். ராவு பகல் தூக்கம் கிடையாது, டியூஷன் அது இது தையல் மிஷின் தைக்கிறது இப்படியெல்லாம் பல கஷ்டப்பட்டு 35 வருஷமாக என் பிள்ளைங்களை காப்பாற்றி பிள்ளைங்க நம்மளை விட நல்லா இருக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி நல்லா இருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்க. என் பேர பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு நான் உயிர் போகிற வரைக்கும் வேண்டிக்கிட்டே தான் சாவேன். ஆனால் என்னுடைய சார்பாக உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னா, உயிரை கொடுத்து வயிற்றில் சுமந்து ரா கண்ணு பக கண்ணு முழிச்சு உங்களை ஈ கடிக்காத எறும்பு கடிக்காத வளர்த்த தாயை நீங்கள் கடைசியில் கைவிட்டுறாதீங்க. அவங்களுக்கு உடம்பில் இருக்க சக்தியெல்லாம் போயிடும், போராடுற தன்மையும் போயிடும், உடல் வலிமையும் இழந்துருவாங்க, மன வலிமையும் இழந்துருவாங்க. அந்த நேரத்தில் என் புள்ள இருக்கான், என் புள்ள இருக்கான், என் புள்ள இருக்கான், என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க தாயை ஏமாத்திராதீங்க. தயவுசெய்து அம்மாவை ஏமாத்திராதீங்க. நன்றிம்மா. அடுத்து திருமிகு சுமதி அம்மாள் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். நான் விசிராந்தி பாலவாக்கத்தில் விசிராந்தி முதியோர்களில் தெரிந்து வரேன். ஆனால் இவங்க கதைக்கும் என்னோட கதைக்கும் சின்ன வேறுபாடு. அண்ணா அருந்ததி அம்மா சொன்ன மாதிரி பெண்களுக்கும் தாய் தந்தையை பாதுகாக்க வேண்டிய கடமை உரிமை ரெண்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இதுக்கு எடுத்துக்காட்டு நான், எங்களுக்கு சகோதரர் கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் நாங்கள் தான் பாதுகாத்தோம். எங்கள் கடமையை நல்லபடியாக பூர்ணமாக முடித்தோங்கிற நிம்மதி சந்தோஷம் பெருமை எங்களுக்கு இருக்குது. அதனால் அம்மா அப்பாவை எத்தனை கஷ்டம் வந்தாலும் முதியோர் இல்லங்களில் விடக்கூடாது. நாங்களும் விசிராந்தியில் நல்லா அமைதியாக நல்லா இன்பமாக இருந்தாலும் பிள்ளைகளோடையும் பேரன்குழந்தைகளோடையும் இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் அமைதியும் கிடைக்காது. அவங்கள வந்து ஒரேடி விட்டுவிடாமல் ஒரு டெய்லி ஒரு நாள் தடவை ரெண்டு நாள் ஃபோன் பண்ணி அப்பப்போ வந்து பார்த்து வீட்டுக்கு கூட்டின்னு போய் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ வச்சு அனுப்பினா அதுலேயே அவங்களுக்கு இது பேட்ரி சார்ஜ் ஏற்றின மாதிரி அந்த சந்தோஷத்துலேயே அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுதான் நான் வார்டனாக இருக்கும்போது எங்ககிட்ட வந்து சேரும் பாட்டிகளோட பிள்ளைங்ககிட்டலாம் நான் அதான் சொல்லுவேன். இப்போ சார் ஏற்பாடு பண்ணாங்களே இந்த ட்ரஸ்ட் வந்து சரியான நேரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அது மீடியாக்கள் மூலமாக வெளியில் தெரிஞ்சாலும் அதை இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் மெயின் முக்கியமானது. அது வெளிப்படுத்திட்டோம், அதோடு நம்ம கடமை முடியலை. அந்த இதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா அதை பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது இது ஒரு வேண்டுகோளாக வச்சிருந்து எவ்வளோ குறைய முடியும். ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு சின்ன ரெண்டு லைன் ஒரு பாட்டு உன்னிகிருஷ்ணன் சாரோட பாடலாமா? உடம் உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே. இது மதர்ஸ் டேக்கு அன்னைய தினத்துக்கு பொருத்தமான பாடல். அதனால் நான் விரும்பி இந்த பாடலை பாடினேன். நன்றிம்மா. அடுத்ததாக திருமிகு தேவி அம்மாள் பாடல் வரிகள் மூலம். அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் ஆண்டவன் வழங்கும் அருள் வார்த்தை. அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் ஆண்டவன் வழங்கும் அருள் வார்த்தை. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. கவலையில் வருவதும் அம்மா அம்மா, கருணையில் வருவதும் அம்மா அம்மா. கவலையில் வருவதும் அம்மா அம்மா, கருணையில் வருவதும்
தருமத்தை அழைப்பத அம்மா அம்மா தவறு செய்தாலும் தர்மத்துக்காக தர்மத்தை அழைப்பத அம்மா 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 என்பது தமிழ் வார்த்தை அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை அம்மா இருந்தால் பால் தருவாள் அவளது அன்பை யார் தருவாள் அம்மா இருந்தால் பால் தருவாள் அவளது அன்பை யார் தருவாள் அனாதை என்னும் கொடுமையை தீர்க்க ஆண்டவன் வடிவில் அம்மா என்பது தமிழ் வார்த்தை அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை பூமியின் பெயரும் அம்மா அம்மா புண்ணிய நதியும் அம்மா அம்மா தாய்மொழி என்றும் தாயகம் எங்கும் தாரணி அழைப்பது அம்மா 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 என்பது தமிழ் வார்த்தை அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை அம்மா என்பது தமிழ் வார்த்தை அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை நன்றியம்மா இந்த இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கும் தாய் என்ற பேரில் தெய்வங்கள் உட்காந்துட்டுருக்கு அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாட்டு வந்து தாயின்ற இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்த நாளை இந்த தருணத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன் இது நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதுக்காக ஒரு 10 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன் அது ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தேன் நான் அவங்களும் இந்த முதியோர்களை வந்து அந்த இடத்துல நடிக்க வந்திருந்தாங்க அவங்க ஒரு சில கதைலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் அந்த பொசிஷனில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா எங்கள் அம்மாவும் என்னை பாசமாக தான் வளர்த்தாங்க நம்ம அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்ருக்கோம் இவங்களும் அதே அளவுக்கு தான் பாசம் வச்சுருக்காங்க பாசத்தில் டிஃப்ரெண்ட்லாம் பார்க்கவே முடியாது ஸோ இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது இவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு மறுபடியும் ஆசைகள் மறுபடியும் இந்த மெட்டீரியல் லைஃப் மேலே ஆசைகள் மறுபடியும் நம்ம ஜெயிக்கிறது அப்படியே ஓடிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் நின்று பேசுகிறதுக்கு காரணமாக இருக்கிறதா என் தாய் என் தாய் மட்டும் இல்லைன்னா நான் இறந்து போன இடத்துல புல் முளைச்சிருக்கோம் ஏன்னா சின்ன வயசில் பிரெயின் டியூமர் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்புறம் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இந்த உலகத்தில் நான் நிறைய இடத்துல போய் அன்பெல்லாம் பார்த்துருக்கேன் வீட்லேயும் சரி எல்லாருமே எல்லா அன்பும் நிஜமானது தான் ஆனால் தாய் அன்பு மட்டும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் அது அதுக்கு எப்படின்னு அதுக்கு சொல்ல முடியாது அது ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கும் அந்த அன்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது அது வந்து மிஸ் பண்ணால் மறுபடியும் நம்மளுக்கு வராது ஸோ எங்கள் அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும் நம்ம நிறைய இடத்துல போய் கடவுளை தேடிட்டு இருக்கோம் திருப்பதி போகிறோம் சர்ச்சுக்கு போகிறேன் நான் தர்கா கூட போவேன் எல்லா இடத்துக்கும் போகிறோம் ஸோ கடவுளை எங்கெங்கேயோ தேடுறோம் நம்ம கடவுள் எங்கே இருப்பார்னு புக்லேயும் சரி கீதையிலையும் சரி பைபிள்லேயும் குரான்லையும் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது தாய் தான் தெய்வம்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது ஏன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் படிச்சிங்கன்னா அன்பு தான் வந்து பேஸாக சொல்கிறாங்க அது கீதையாக இருந்தாலும் சரி குரானாலும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அன்பு கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா அமைதியாக இருங்க கோவப்படாதீங்க அன்பாக நடத்துங்க நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா இந்த உலகமே உங்கள் கையிலன்னு தான் சொல்கிறாங்க அந்த அன்பு எங்கே கிடைக்குது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தா தாய்கிட்ட தான் கிடைக்குது அதுவும் என் தாய் இல்லைன்னா நான் இந்த இடத்துல நின்று பேச முடியாது ஸோ இந்த அன்பு தான் தாயின்றாங்க கடவுளே வந்து அன்பு தான் சொல்கிறாங்க ஏன் என் தாய் கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது அது எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா நான் உனக்காக கோவில் கட்ட போகிறேன் நான் பிச்சு போடுவேன்டா ஒன்று அப்படின்னாங்க கோவில் கட்டுறேன் நீ எனக்கு எப்படி கட்ட போகிற அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா பெரிய காயத்ரி மாதா வைக்க போகிறோம்மா ஏன்னா எல்லா மந்திரத்துக்கும் மூல மந்திரம் காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த மந்திரம் சொன்னால் தான் மற்ற மந்திரம்லாம் பழிக்கும் அந்த காயத்ரி மாதா வந்து பேக்கில் வச்சுட்டு உங்களை வந்து முன்னாடி வைக்க போகிறோம்மா அப்படி
ஓ காயத்ரி மாதாவை பின்னாடி வச்சுட்டு என்ன முன்னாடி வைக்க போறியாடா டேய், நான் உடம்பு சரியாக போயிடும்டா, இதுக்கு முன்னாடி யாருனா இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா தப்பாயிடும்டா, ஒரு கடவுளுக்கு முன்னாடி என்னை வந்து நான் ரொம்ப நார்மலான பர்சன், என்னை வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி யாருமா தாய்க்கு கோயில் கட்டினாங்க, என்ன பிரச்சனை நடந்தது சொல்லுங்க அப்படின்னா அவன் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்தான். ஸோ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, தாய்க்கு கோவில்ன்றது அதுவும் சென்னையில் ஒரு தமிழை அம்மாவுக்காக கோவில் கட்டியிருக்கான்றது மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமையை நான் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரமத்துக்கெல்லாம் போயிருக்கா, அம்மா வந்து எல்லோரும் விட்டுடுறாங்க, அம்மாக்கிட்ட செல்ஃபோன் கொடுக்குற மரியாதை கூட அம்மா கொடுக்குறதில்ல, இதை நான் செஞ்சே ஆகும்மா அப்படின்னேன். அதுக்கப்புறம் அம்மா இதெல்லாம் செய்யாத, அதிக செலவாகும், இது வந்து வேறு நல்ல காரியத்துக்கு எதனா பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தெரியாமல் கோவிலெலாம் அதை கட்டி எல்லாம் முடிச்சுட்டு மதர்ஸ் டே அன்றைக்கி அம்மாக்காக ஒரு ஸ்டாச்சு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ராஜஸ்தானில். அந்த ஸ்டாச்சு வர வச்சு ஸ்டாச்சு காமிச்சேன், அம்மா அப்படியே கண் கலங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவில் ஓப்பன் பண்ணேன். கோவில் ஓப்பன் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், என்னம்மா அவன் பிள்ளை இருக்கும்போதே கோவில் கட்டிட்டான்னு. நான் அப்போ சொன்னேன், அம்மா இறந்த அப்புறம் அம்மா அஸ்தியத்தின் போய் காசியில் கரைக்கிறது, அம்மா இறந்த அப்புறம் அம்மா ஃபோட்டோ முன்னாடி அம்மாவுக்கு பிடிச்ச சாரி வாங்கி போய் எடுத்துக்குமா எடுத்துக்குமான்னு சொல்கிறது, அம்மா இருக்கும்போதே அம்மா கிட்ட பேசாமல் செத்த அப்புறம் எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்தாங்க, இதெல்லாம் சினிமா போய் பார்ப்போம், அம்மா சாங் வந்து நான் பழுவுறது, அம்மா விட்டுட்ட அப்புறம் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மன்னா எல்லாருமே இல்லை, ஒரு சிலர் ரொம்ப அனுபவிச்சுட்ருக்காங்க அம்மா மேலே. ஸோ இதெல்லாம் அம்மா போன அப்புறம் பண்ணுறதை விட அம்மா இருக்கும்போதே பண்ணணும் அப்படின்ற ஆசை தான். அன்றைக்கி கோவிலில் எங்கள் அம்மா நிற்கும்போது எல்லாம் தாய்க்கு கோவில்னும் போது எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும். ஸோ இருக்கும்பொழுதே எல்லோரும் அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. அம்மா போன அப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த உலகத்தில் தாயை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களை மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும் அது, ஐயோ எங்கள் அம்மாவுக்கு இது பண்ணியிருக்கலாமேனு. ஏன்னா நம்ம எந்த மொழியில் பேசுகிறோன்னு கூட தெரியாது, சின்ன வயசில் ஏதோ பேசுவோம், தத்தக்க பத்தக்கன்னு ஏதோ பேசுவோம், ஆனால் அது வந்து அழகாக ரசித்து நம்மளை அப்படி பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில் இப்போ பேசுவாங்க, யாரும் போய் பேச மாட்டாங்க அவங்கக்கிட்ட. வயசாயிடுச்சியில் ஊரை உட்காரலாம், வயசாயிடுச்சியில் எதுக்கு இங்கே வரணும், வயசாயிடுச்சியில் ஏன் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கும்போதே அம்மாவுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதால தான் அந்த கோவில் கட்டினேன். அதுக்கப்புறம் அந்த கோவிலில் வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணே நீங்கள் அம்மா கோவிலே கட்டியிருக்கீங்க, நான் அம்மா கிட்டே பேச மாட்டேன், நல்லா பேசுகிறேன், இப்போ அம்மா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன், அந்த இடத்துல ஆசிரமம் தான் இருந்தது, அந்த ஆசிரம ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். ஒரு அம்மா ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, ஏன் என்னை விட்டு போயிட்ட, புத்தி இல்லைடா உனக்கு, ராஸ்கல், ஏன்னா என்னை விட்டு போயிட்டேன்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, அந்த அம்மா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறேன், அழுகிறாங்க, இப்போயாவது வந்துட்டு வா வான்னு உட்கார வச்சாங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களை என்னை பிரித்து உட்கார வச்சாங்க, அந்த அம்மாவே பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒருத்தர் வர்றாரு, நான் அந்த அம்மாவே பார்த்துட்ருக்கேன், மற்ற வயசானவங்களாம் பேசிவிட்டு அந்த அம்மாவே பார்த்துட்ருக்கேன். இன்னொரு ஆள் வரும்போது அப்படியே எழுந்து ஓடுறாங்க, ஏண்டா ராஸ்கல், ஏன்டா விட்டு பண்ணேன்னா புரிக்கி ஆடுறாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய தப்பு. பைக்கில் போகும்போது லைட் போடலன்னா தப்புன்றாங்க, ஹெல்மெட் போடலன்னா தப்புன்றாங்க. பெத்த தாயை வந்து பாலை வந்து ரத்தமாக அவளுடைய ரத்தத்தை தான் நம்ம குடிச்சிருக்கோம். அந்த தாயை எடுத்துகிட்டு போயிட்டு ஆசிரமத்தில் விட்டு போகிறதுன்றது அவள் மனநிலைமை பாதிக்கப்பட்டு. ஸோ அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஊர்லேருந்து கரெக்ட் டைமுக்கு காசு அனுப்பிடுறோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. உங்கள் காசு யாருக்கு வேணும்? அவங்க இப்போ 2-3 பேர் பேசும்போது சொன்னாங்க, என்னுடைய பேத்தியை கூப்பிட்டு வந்து ஆட வைங்க போதும், அவங்க கேட்குறது கூட நீ வீட்டு கூப்பிட்டு போயிடா அப்படின்னு கூட சொல்லி சொல்லலை. அவங்க பேரம் பேத்தி கூட நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தாயுடைய அமைப்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக விழிப்புணர்வு ப்ரோக்ராமா ஒன்றும் இல்லை, நம்ம எல்லா மெட்டீரியல் லைஃப்பை நினச்சி நம்ம ஓடிட்டுருப்போம், நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கும், நம்மளுக்கும் எல்லாம் இருக்கும். அம்மா திட்ட கூட செய்வாங்க, ஒரு சில டைம் புரிஞ்சுக்க கூட மாட்டாங்க, நீங்கள் எட்டி ஒதைக்கல, நீங்கள் சுவிச்சாக போன கூட என் பிள்ளை பேர் எவ்வளோ அழகாக சுவிச்சாக போகிறோன்னு அம்மா பொறுத்துக்கல. வயசாவாதான் அவங்க குழந்தையாக மாறுவாங்க, அந்த குழந்தையாக மாறுறதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம அம்மா விட்டுருந்தால் என்ன நடக்கும்? இப்போ அம்மா குழந்தையாக மாறியிருக்காங்க, அவங்கள இன்றைக்கி பெரியவங்களாம் நினச்சிங்கன்னா ஒய்ஃபுக்கிட்ட புறாமப்படுறதெல்லாம் அவங்களுக்கு தப்பாக தெரியும். இன்னும் ஒய்ஃபை பார்த்து புறாமப்படுறாங்கன்னா அது பொறாமல் இல்லை, சின்ன வயசில் பாருங்களா, குழந்தைங்க ஒரு பொம்மை எடுத்தால் நம்ம போய் எடுத்தாலே இது எந்தன்னு தான் எடுக்கும், அதே மைண்டு தான் இப்போ அம்மாவுக்கு வரும். ஸோ அம்மா வந்து குழந்தையாக நினச்சிட்டிங்கன்னா ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற பிரச்சனைலாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. ஒய்ஃபுக்கு சொல்லி புரிய வைக்கணும், ஏன்னா அந்த ஒய்ஃபும் ஒரு நாள் அம்மாவாக மாற போகிறாங்க. ஸோ இந்த தாயின்ற அமைப்பு மூலிமா விழிப்புணர்வு ப்ரோக்ராம் தமிழ்நாடு மட்டும் இல்லை
உலகம் முழுவதும் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் லாரன்ஸ் சார்ட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா. இதில் தாய்மார்கள் வந்து நிறைய பேர் கோவிலெலாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க, ஒரு சில கோவிலெலாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க, ஒரு ஊரை கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து எங்கள் அம்மா முன்னணியில் எல்லா கோயிலுக்கும் எங்கள் அம்மாவே கூப்பிட்டு போய் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை தாய்மார்களை கூட்டுன்னு போக முடியும், நான் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், எங்கள் அம்மா எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ, இந்த தாயின்ற அமைப்பு மூலிமா எல்லா கோயிலும் சுற்றி காட்டணும். இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு ட்ரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரும் நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க, தாய் அன்னதானம்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் இது மூலிமா. ஸோ எப்போல்லாம் நானும் ஃப்ரீயாக இருக்கணும், அம்மா ஃப்ரீயாக இருக்காங்களோ, இதுக்குன்னு ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஊர்லேயும் போய் ஒரு நல்ல சாப்பாடு போட்டு அவங்க கூட உட்காந்து எல்லா அமைப்பு கூட சேர்ந்து நிறைய ஆசிரமங்கள் இருக்குது, அதுவும் பண்ணலான் இருக்கும். இதெல்லாம் விட இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் எதுக்கு பண்ணுறோன்னா, ஒருத்தராவது இந்த ப்ரோக்ராம் பார்த்து இல்லை இந்த சாங்கை பார்த்துட்டு ஒருத்தராவது அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா நீங்கள் வீட்டுக்கு வந்துடுமான்னு கூப்பிட்டு போயிடணும். அப்படி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நான் காஞ்சனா படம் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்த படத்துக்கு போயிருக்கலாம். இந்த காசு செலவில்லை, இது வந்து இந்த சாங்கு தேவையில்லை, இவங்களை கூப்பிட தேவையில்லை, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னென்னா, யாராவது ஒருத்தராவது அநாத ஆசிரமத்தில் அம்மா வந்து கூப்பிட்டு வரணும்னு சொல்லி தான். காஞ்சனா படத்தில் திருநங்கைகளை பற்றி பேசும்போது கூட அப்படி தான் நடந்தது, நிறைய திருநங்கைகள் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. இதோடைய முயற்சி அது தான். கமர்ஷியலாக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கும், நிறைய பேர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சினிமா சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் கமர்ஷியலாக நடக்கும்போது இந்தமாரி விஷயத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பப்ளிசிட்டி போய் சேரும். பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் உங்களுடைய கைத்தட்டலும் உங்களுடைய அமைதியும் எனக்கு நல்லா புரியுது. இதுக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக பண்ணுங்கன்னு நம்புகிறேன். மக்கள்கிட்ட போய் இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பற்றி நல்லா சொல்லுங்கள். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் நினச்சிட்ருக்கலாம், வெளியே போனோடனே ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்றதை உணவு ஒருத்தருக்கு வந்திருந்தாலும் நான் ஜெயிச்சிட்டேன் தான் அர்த்தம். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சாமியை வேண்டிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் அன்னிய தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அன்னிய தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஆல்பத்துடைய நோக்கம் என்னென்னா, எந்த தாயும் எடுத்துகிட்டு போயிட்டு தாய் தகப்பனை எடுத்துகிட்டு போய் அநாத ஆசிரமத்தில் யாரும் விடக்கூடாது. ஆசிரமத்தில் விடுறது மட்டும் தப்பு இல்லை, வீட்டுக்குள்ளேயே தாய் தகப்பன் இருந்தாலும் செல்ஃபோன் கொடுக்குற மரியாதை தாய் தகப்பன் கொடுக்குறதில்ல. ஒரு சிலர் வந்து அப்பா அம்மாவை எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் விட்டுட்டு நாங்கள் வந்து பணம் அனுப்பிடுறேன் கரெக்ட் டைமுக்கெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நாளாகவே இதுக்கு ஒரு எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி ஒரு டான்ஸ் சொல்லி கொடுத்தோமோ, எப்படி குழந்தைங்களை வந்து எப்படி வீட்டில் ஒரு 60 குழந்தைங்களை வச்சு படிக்க வச்சுட்ருக்கோமோ, எப்படி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிகிட்ருக்கோமோ, அதே மாதிரி இதுக்கு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தணும்னு ரொம்ப நாளாக மனசில் இருந்தது. நான் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன், அந்த ஆசிரமத்தில் ஒரு அம்மா நான் தான் அவங்க பிள்ளைன்னு நினச்சி அந்த வந்து திட்டினாங்க, ஏன்டா என்னை விட்டு போயிட்டேன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போய் உக்காந்துட்டேன், இன்னொரு ஆள் வந்தார், அவரை போய் கட்டி பிடிச்சி ஏன்டா என்னை விட்டுட்டு போய், அவங்க மனநிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஒரு தாய் வந்து இந்த அளவுக்கு அவங்க தப்பு பண்ணவங்க வந்து தண்டனை அனுப்பி வச்சா பரவாயில்ல, தன்னுடைய ரத்தத்தையே பாலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைக்காகவே வாழ்வாங்க, நம்மளுக்காக அவங்க லைஃப் மொத்தமும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எல்லா ஆசீர்வாதத்தோட தாயுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை நம்ம புரிஞ்சிக்காமல் எந்த தப்பும் பண்ணாமல் அப்பா அம்மா போய் ஆசிரமத்தில் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தணும்னு நினச்சேன். அது வந்து ஒரு பாட்டு மூலியமாக சொன்னால் நல்லாயிருக்கும், அதுக்காக ஒரு பாடல் இன்றைக்கி வெளியிட்டு விழா. இந்த தாய் அமைப்பு மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் முதியோர்களுக்கு பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். அது ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் செய்யும் போதும் அதை கண்டிப்பாக சொல்லுவோம். இதை பார்த்துட்டுருக்க எல்லாருமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்க எல்லாருமே, தாய் தகப்பங்கிட்ட ஆசிரமத்தில் திரும்ப விட்டுருந்தீங்கன்னா கூட்டு வந்துடுங்க. ஏன்னா தெய்வத்தை நீங்கள் வெளியே எங்கெங்கேயோ தேடிட்டுருக்கீங்க, வெளியே இல்லை தெய்வங்கள் தாய் மூலியமாகவும் தந்தை மூலியமாக தான் இருக்காங்க. ஏன்னா என் தாய் மட்டும் இல்லைன்னா நான் இப்போ இந்த அளவுக்கு இங்கே நின்று பேச முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி, இதை நான் அப்படியே காஞ்சனா படம் ரிலீஸ் ஆச்சு ஹிட் ஆகிடுச்சு நான் அடுத்த படம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இதை நான் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து திருநங்கைகளுக்கு எப்படி காஞ்சனான்ற படத்தில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தோமோ, அதுக்கப்புறம் ஒரு சில திருநங்கைகள்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஹார்மோன் சேஞ்சஸால் தான் அவங்க இந்த தப்பு, அவங்க வந்து சாரீ கட்டிக்கிறாங்க இதெல்லாம்னு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. நிறைய திருநங்கைக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் இப்போ எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த தாயின்ற இந்த பாடலை பார்த்து
தாயின்ற அமைப்பு மூலயமா இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு யாராவது போய் அம்மாவும் அப்பாவும் ஆசிரமத்தில் விட்டு இருந்தால் கூப்பிட்டு வந்துடுங்க. ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாலும் நான் இந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய சந்தோஷப்படுவேன். எல்லாருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நான் நினச்சது எல்லாமே என் லைஃப்பில் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில். அதேமாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஒரு லட்சியம் இருக்கணும். உங்கள் லட்சியம் எல்லாம் நிறைவேறணும்னு நான் வணங்குகிற ரவீந்திர சாமி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இல்லை சார், இது இந்த சாங் வந்து நம்ம இப்போது யூடியூப் மூலயமா நம்ம வெளியிடுறோம். இப்போ உங்கள் இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து பப்ளிசிட்டி பண்ணுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். இது உங்களுடைய கடமை, நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பத்திரிகையாளர்கள். ஸோ இது மூலயமா அதுக்கப்புறம் நம்ம மாற்றுத்திறனாளி பசங்களுடைய இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ப்ளஸ் இந்த அன்னையருக்கு தேவையான இப்போ ஒரு சிலர்லாம் ஸ்டேஜில் பேசினாங்க, அவங்களுடைய பெயின் நிறைய பேருக்கு தெரியாது சார். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க மெட்டீரியல் லைஃப் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் எதோ தேடிட்டு எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த பெயினே புரியாது. ஏன்னா ஒரு சிலர் அப்பா அம்மாவை நல்லா வச்சு பார்த்துட்ருக்காங்க, ஒரு சிலர் தான் இப்படி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஞாபகப்படுத்துகிற மூலயமா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் மாதிரி பிளான் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து நிறைய தாய்மார்கள் சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க சார். அதெல்லாம் தாய் அன்னதானன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தலான் இருக்கோம். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் இதுக்கெல்லாம் வந்து அம்மா தான் வந்து அம்மா மூலயமா இதெல்லாம் ஏன்னா அம்மாவுக்கும் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ நிறைய தாய்மார்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. எவ்வளோ நம்மளால் முடிஞ்சோ அன்னதான ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணலான் இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய தாய்மார்கள் பார்த்திங்கன்னா கோவில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. பெரியவங்கள்லாம் வயசான காலத்தில் நான் எல்லா கோயிலும் பார்க்கணும் கண்ணான்வாங்க, ஊரை விட்டு கூட போயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்தமாரி ஆட்களை செலக்ட் பண்ணி ரொம்ப வயசானவங்க முடியாதவங்களை நிறைய கோயிலுக்கு அனுப்புறது. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃப்ளைட்டில் கூட ஏறி இருக்க மாட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசியிருக்கேன், எல்லோரும் இந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸுக்கு இதுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுறலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் அவங்கள ஃப்ளைட் டிக்கெட்டில் கூட்டின்னு போகலாம், ஃப்ளைட்டில் போயிட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நல்ல சாரீஸே கட்டி, பட்டு சாரி ரொம்ப இப்போ எங்கள் அம்மா கட்டுற பட்டு சாரியெல்லாம் மற்றவங்க கட்டியே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள், இது வந்து பெரிய ஒரு இது இல்லை, பட் சின்ன சின்ன ஆசைகள் அவங்களுக்கு வந்து மன திருப்தி தரும். அவங்களுக்கு மன திருப்தி தருதோ இல்லையோ, இது வந்து எனக்கு வந்து தாயை பெருமைப்படுத்துறது. கடவுளுக்கு போய் ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ கருமாரி அம்மன், காயத்ரி தேவி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், மேரி மாதா இதெல்லாம் சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம தாய்க்கு நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதெல்லாம் கடவுளுக்கு போய் சேரன்னு சொல்லுவாங்க. அதான் மக்கள் சேவை, மகேஷன் சேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய எல்லா ஆசீர்வாதம் இதுக்கு தேவை. தேங்க்யூ சார். அதான் இப்போ நான் படம் பார்க்கும்போது தான் எனக்கே தோணுச்சு, இப்போ நான் இந்த பாட்டு பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு பெரிய ஸ்க்ரீனில். இது வரைக்கும் நான் வந்து அந்த எடிட்டிங் ரூமில் அப்படியே வச்சுட்டு நான் இந்த சாங் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தோணுது உங்களுடைய அந்த அமைதியாக, பத்திரிகையாளர்லாம் அமைதி, அந்த கைத்தட்டலுக்கு அப்புறம் இப்போது மனசில் தோணுது என்னென்னா, அடுத்த படத்தில் இது எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் சாங் வந்து ஒரு குத்துப்பாட்டு ஆடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் என்னுடைய அடுத்த படத்தில் இந்த தாய் பாட்டை வந்து கண்டிப்பாக இதுக்கு நடனம் ஆடலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு, கண்டிப்பாக பண்ணுவேன். கடந்த 20 ஆண்டுகளில் தான் கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஒரு ஹெல்மெட் போடலனா தப்புன்றாங்க, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தப்புன்றாங்க. யாராவது அடிச்சுட்டுக்கிறாங்களோ அதுக்கு சட்டம் இருக்குது, இத்தனை செக்ஷனில் உள்ளே போடுவோம் அப்படின்றாங்க. அப்போ இந்த ரேபி கேஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. பெத்த தாய் வந்து சின்ன வயசில் தன்னுடைய ரத்தத்தை பாலாக கொடுத்துட்டு எந்த தப்பும் பண்ணாமல் இப்போ தாயங்களை எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் வருது மிகப்பெரிய குற்றம் சார். இது வந்து சட்டம் ஒரு தாய் தகப்பனை எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் வைத்தா, ஆசிரமத்தில் விட்டால் கொலைக்கு நிகரானதுன்னு எடுத்துகிட்டு வந்தால் கூட தப்பே இல்லை சார். ஏன்னா ஒருத்தருக்காவது பயம் வரும் சார். நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது பணம் இல்லாதவங்க தாய் தகப்பனை விட்டு போகிறது ஓகே, நிறைய இடத்துல நல்லா படித்தவங்க கூட தாய் தகப்பனை எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் விட்டு யூ டோன்ட் ஃபீல் ஓகே நான் வந்து மந்த்லி மந்த்லி நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் என்னுடைய குழந்தைங்க ஸ்டில் அனுப்புகிறேன் அப்படிலாம் கூட சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து படித்தவங்களே எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் வர்றதை கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சட்டப்படி சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தால் அரசாங்கத்துக்கு இந்த டைமில் நான் கேட்டுருது என்னென்னா, சட்டத்தை இதுக்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடந்த 20 ஆண்டுகளில் தான் பொருளாதார மாற்றம்ன்றது இந்தியா முழுக்க நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் அது பெரிய அளவில் அது ஒரு தாக்கம் இருக்குது. அதன் பிறகு தான் இந்த அன்னையர்களை கூப்பிட்டு போய் முதியோர் இல்லத்தில் கூப்பிட்டு போய் விடுற இந்த கலாச்சாரன்றது சமூக மாற்றம்ன்றது உருவாயிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பொருளாதார மாற்றத்தையும் இந்த தாய் தந்தையாரை கூப்பிட்டு போய் அனாத இளைஞர்களும் முதியோர் இளைஞர்களும் விடுறது? அதான் சார், மெட்டீரியல் லைஃப் இருக்குல்ல. இப்போ நம்ம வாழ்க்கையில் பணம் தான் நிரந்தரம்னு நினச்சிட்டு இருப்போம். நம்மளுக்கு நிரந்தரமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து நிரந்தரம்னு நினச்சிட்டு ஓடிட்டுருக்கோம். நிரந்தரமான விஷயம் தாய் பாசன்றது நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். இப்போது பணத்தை நீ எடுத்துகிட்டே போக முடியாது,
உன் கூட நீ எடுத்துகிட்டே போக முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குகிற சொத்து சுகம் இந்த காரு பங்களா நீ எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அதெல்லாம் நீ இழந்தால் கூட மறுபடியும் வாங்கிடலாம். இந்த எவ்வளோ கோட்டீஸ்வரனாக இருக்கலாம், மறுபடியும் நீ பிச்சைக்காரனாயிட்டு மறுபடியும் நீ வாங்கிடலாம். ஆனால் ஒரு தாய் இறந்துட்டா நீ மறுபடியும் திரும்பி வாங்கவே முடியாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னென்னா சார், அந்த அன்பு இல்லாமல் போகிறது தான், அந்த மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது தான் காரணம். இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துறதால, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதால நம்ம மறந்து போன விஷயத்த நம்மளே ஞாபகப்படுத்திக்கிறது தான். இங்கே ஒரு சிலர் பேருக்கெல்லாம் தோணலாம், ஐயோ நான் அம்மா விட்டு ரொம்ப தூரமாக இருக்கணும், நாளைக்கு பஸ் பிடிச்சி போயிட்டு வரலாமோ இல்லை ஃபோன் பண்ணி பேசலாமேன்னு தோணும். அந்த எண்ணம் வரும், அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். சார், உங்கள் சினிமா ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா? சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்கலாம், ஃபெலோ செலிபிரிட்டிஸ் கிட்ட இதை பற்றி ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா? சூப்பர் ஸ்டாருக்கு ஃபஸ்ட்டு நான் எந்த காரியம் பண்ணாலும் சூப்பர் ஸ்டாருக்கு வீடியோ அனுப்பி வைப்பேன். வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அருமையான விஷயம், வாழ்த்துக்கள்னு சொன்னார். அதேமாதிரி என்னுடைய நண்பன் விஜய்க்கும் அனுப்பி வச்சுருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க போல். ஸோ ஃபியூச்சரில் இதுக்காக எல்லா நடிகர்கள்கிட்டையும் போயிட்டு ஒரு பைட்ஸ் மாதிரி கேட்கலான்னு கூட இருக்கேன். விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க, இந்த விஷயத்துக்கு எல்லோரும் பண்ணுவாங்க சார். நான் கேட்கல, ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு சென்னையில் ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியூர்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பூந்தமல்லியில் ஒரு ஏக்கர் இருக்குது, அங்கே ஒரு ஆசிரமம் கூட, ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ இருக்குது, எனக்கு பெரியவங்களுக்கு ஆசிரமம் இல்லாமல் இருக்குது, அதுவும் பிளான் பண்ணலான்னு இருக்கேன். எல்லா ராகவேந்திர சுவாமி ஆசீர்வாதத்தில் நடக்கும். தேங்க்யூ பிரதர். Press the bell icon on the YouTube app and never miss another update.